பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். அகில இந்திய மஜ்லிஸ் இ இடிகதுல் முஸ்லிம் கட்சியின் தலைவராக இருப்பவர் அசாதுதீன் ஓவைசி, ஹைதராபாத்தை சேர்ந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட. இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருபவர். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்பதில் குறியாக இருப்பவர். இதற்காக இவரது கட்சி சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஒரு வகையில் பீகாரில் பாஜக ஆட்சி அமைக்க காரணமே இந்த கட்சி முஸ்லிம் ஓட்டுகளை லாலு பிரசாத் யாதவின் கட்சிக்கு போக விடாமல் தடுத்ததுதான். இதுபோல் தமிழக முஸ்லிம்களையும் தன் பக்கம் திருப்ப வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது மஜ்லிஸ் கட்சி போட்டியிடும் என அசாதுதீன் ஓவைசி கூறியிருப்பது இஸ்லாமிய மக்களை தங்களது வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வரும் திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. இது குறித்து பேசிய மஜ்லிஸ் கட்சியின் தமிழக தலைவர் வக்கீல் அகமது, தமிழக சட்டமன்ற தேர்தலில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் 25 முதல் 30 இடங்களில் மஜ்லிஸ் கட்சி போட்டியிடும். எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி நேரடியான எதிரியாக உள்ளது. குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக காங்கிரஸ் மக்களை அணி திரட்டவில்லை. தங்கள் எதிர்ப்பை நாடாளுமன்றத்தில் மட்டுமே தெரிவித்தது. கடந்த 2 மாதங்களாக திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனுடன் கூட்டணி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என தெரிவித்துள்ளார். திமுக இந்துக்களை தொடர்ந்து 60 வருடங்களாக ஏளனப்படுத்தி வருவதெல்லாம் சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்யத்தான். ஆனால் தற்போது ஓவைசியின் மஜ்லிஸ் கட்சி தனித்து போட்டியிட்டால் இஸ்லாமிய வாக்குகள் சிதறி அது திமுகவுக்கு தேர்தலில் பெரும் பின்னடைவாக இருக்கும் என்பதால் பெரும் சோகத்தில் மூழ்கியுள்ளாராம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். காரணம், ஏற்கனவே பெரும்பான்மை இந்துக்கள் இந்த முறை திமுகவை புறக்கணிக்க முடிவு செய்துவிட்டனர். அதிலும் அதி தீவிர இஸ்லாமிய ஆதரவாளரான ஓவைசியுடன் திமுக கூட்டணி வைத்தால் திமுகவின் இந்து வாக்கு வங்கி நக்கிக் கொண்டு போய்விடும் எனும் கவலை ஒரு பக்கம். திமுகவுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து ஓவைசி கட்சி நின்றாலும் சிறுபான்மை வாக்கு சிதறி திமுகவை படுகொலியில் தள்ளப்போவது உறுதி எனும் கவலை மறுபக்கம். ஆக 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 குழப்பத்தின் உச்சத்தில் வாய்க்கு வந்ததை உளறி கொண்டிருக்கிறதாம் திமுக தலைமை. சேலம் செவராய்பேட்டை லாரி மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்தி தரோன்னு கோரிக்கை நிறைவேற்ற கோரிக்கை வச்சாங்களே நிறைவேற்ற